கிரிட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஸோ நேற்று சூப்பர் சண்டேங்க என்ன ஒரு மேட்ச் சான்ஸே கிடையாது வேற மாதிரி ஒரு வின் அப்படின்னு சொல்லணும் எஸ்பெஷலி இந்த சேபாக் பிச்சுடைய அந்த குணமாக சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய அந்த குணமாக அப்படின்னு தெரியல இந்த பிச்சில் மேட்ச் ஆனாலே ஈஸியாக ஜெயிக்க முடியாது டார்கெட் அப்படிங்கிறது நூற்றி இருபது நூற்றம்பது நம்ம டி ட்வெண்ட்டியில் அடித்தாலும் சரி ஒன் டேயில் இந்த மாதிரி இரநூறு அடித்தாலும் சரி சரி ஓகேப்பா சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சிரும் ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க அப்படியே கழுத்தை சுற்றி தான் வாயில கொண்டு போய் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே சின்ன ஒரு ஹார்ட் பிரேக்கு அது மட்டும் இல்லாமல் பிபிஎல்லாம் ரைஸ் பண்ணி ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வின் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் ஸோ மேட்சில் என்ன நடந்துச்சு அதை தாண்டி எதுக்காக விராட் கோலி அவர்களுக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க விராட் கோலி அண்ட் சச்சின் தோனி இவங்க மாதிரியான சாதனைகளை நேற்று என்ன உடைச்சாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ அதை அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேத்து ஆஸ்திரேலியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அது நமக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னு சொன்னோம் ஸோ மேட்ச் எங்கே திரும்பிச்சு அப்படின்னா ஸோ என்ன தான் விராட் கோலி செம்மைய ஆனார் கே எல் ராகுல் ஆனாலும் நம்ம ஜடேஜாக்கு அந்த கிரெடிட் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும் என்ன பார்த்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா நேற்று ஃபீல்டிங்கில் ஜடேஜா தான் கேப்டனாக இருந்தாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆக்சுவலாக அதுதாங்க நடந்துச்சு நீங்கள் மேட்சை ஸ்டார்டிங்லேருந்தே எத்தனை பேர் அதாவது ப்ரீ மேட்சோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கிரௌண்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க ஸோ அங்கே கேப்டனாக இருந்தது வேறு யாரும் கிடையாது நம்ம ரவீந்திர சிங் ஜடேஜா பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த பிச்சை அவரை தவிர வேற யாருனாலையுமே புரிஞ்சு வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லணும் எஸ்பெஷலி ஒரு ஸ்பின்னரா தோனி கேப்டன்சி கீழே தோனியோட மாஸ்டர் பிளானுக்கு கீழேயும் பிளமிங்கோடைய பிளானுக்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜா செமையா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி அஸ்வினுக்கும் சின்ன வயசுல இருந்து பிறந்த ஆன கிரவுண்டு இந்த கிரவுண்ட பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா செமையா அந்த கிரவுண்ட பத்தி தெரியும் இருந்தாலும் சேப்பாக்கில் அதிக மேட்ச் வந்துட்டு இந்த வருஷம் ஆடி இருக்கிறது சிஎஸ்கே ஆடி இருக்காங்க ஸோ அதில் நம்ம ஜட்டு ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மாவுடைய அந்த ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம விட்டு கொடுத்தாங்க அவர் என்ன என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே ரவுண்டா நின்று பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த சமயத்தில் ஜடேஜாவை தான் பேச சொன்னார் அவர் பேசினாரு இந்த பிளேயர்ஸ் கிட்ட இது எந்த மாதிரியான ட்ராக்கு ஸோ எந்த மாதிரியான ஸ்கோர் இருந்தால் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஸோ எந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரியான பவுலிங் வேணும் பவுலிங் எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருந்தார் ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே கம்பெனி கேட்டிருந்தாங்க பிகாஸ் இந்த ட்ராக்கை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ தினேஷ் கார்த்திக் அதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டார் சோஷியல் மீடியாவில் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த பிச்சில் செமையாக போட போகிறது இன்னைக்கு ஜட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டார் போட்டாரு ஒரு 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 மணி நேரம் அதை ஸோ ஸோ ஜடேஜா சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாருங்க ஆரம்பத்தில் பார்த்தாங்க விக்கெட் விக்கெட் அப்படிங்கிறது தான் போச்சு ஓகே ஓகே ஸ்மித் வேற ஆடிட்டு தூக்கணுமே தூக்கணுமே லவசேன ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான சக்கரவியோகம் போட ஆரம்பிச்சாங்க ஸ்பின்னை வச்சு உருட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவ் அஸ்வின் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவீந்திர சிங் ஜடேஜா ஸோ இருந்து மட்டுமே ஆறு விக்கெட் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு எஸ்பெஷலி எஸ்பெஷலி எல்லாருமே அந்த 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 நாலு எடுத்தாங்க ஸ்மித்துக்கு அவர் போட்ட பால் அப்படிங்கிறத மறக்கவே முடியாதுங்க செம்மையான ஒரு முடியாது லென்த் செம்மையாக போட்டிருந்தாரு ஸோ இதை தாண்டி அந்த எல்பி டபிள்யூ அப்ளை பண்ணது ஸோ எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஜட்டும் மிகப்பெரிய கிரெடிட் அப்படிங்கிறத கொடுத்தே ஆகணும் அப்படியே கட் பண்ணி பேட்டிங் சைட் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் மனசை ரொம்ப புண்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆரம்பத்திலேயே ஓப்பனஸை வந்துட்டு இழந்தோம் ஈசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு மைண்ட்லேயே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார் எவ்வளோ பெரிய சான்ஸ் கில் இல்லை அவருக்கு போல உள்ள வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்திருக்கும் தாண்டி அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா கேஎல் எல் ராகுல நம்பர் ஃபோரில் அனுப்பி இருக்கணும் சோசியல் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு செம்மையான ஃபார்ம்ல இருக்காருங்க அதுக்காக ஷ்ரேயல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்ல வரல அவர் அஞ்சாவது இடத்துல தான் ஆடிட்டு இருந்தார் திடீர்னு இந்த மேட்ச் ப்ரமோட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் ஆனா இதுவே விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் நிறையா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க விராட் கோலி தான் சொன்னப்போனா நம்மளுடைய கேஎல் ராகுல உருவாக்குனதே அவரே ஏகப்பட்ட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது போது அவரை தானே முன்னாடி இறக்கிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு என்னப்பா மேட்ச் வின் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம் ஆனா போன நேற்று மேட்ச்சில் வந்துட்டு கோலியோட விக்கெட் மட்டும் போயிருந்துச்சுன்னா வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வச்சுட்டேங்க ஸோ அந்த சமயத்தில் நம்ம எடுத்த மோசமான டிசிஷன் தான் சேய செய்கிற மேலே அனுப்பினதாக இருக்கும் பிகாஸ் மிடில் ஆர்டர் ஆல்ரெடி பார்த்து அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ சேய செய்யர் இனிமேல் நம்பர் ஃபைவ் ராகுல் நம்பர் ஃபோர் இதுதான் கரெக்டான ஒரு லெவனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே கட் பண்ணால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ ஆஃப் த டே ரெண்டு பேர் கே எல் ராகுல் அதில் மாசமே கிடையாது தொண்ணூற்றி ஏழு நாட் அவுட் பாவங்க அவர் செஞ்சுரி ட்ரை பண்ணார் அது ஃபோர் போகும் அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரி அடிச்சலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி சிக்ஸ் போயிடுச்சு பரவாயில்ல அது செஞ்சுரியோட பெஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த நைன்டி செவன் அப்படியே கட் பண்ணோம்னா இன்னொரு ஆள் எப்படி பாராட்டாம இருக்க முடியும் சேஸ் மாஸ்டர் என்ன ஒரு மனுஷங்க சோ உள்ள இறங்கி வரும்போதே பார்த்தோம்னா சே பாகப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணுவாங்க என்னன்னா ஒவ்வொருத்தர் உள்ள வரும்போது பாட்டு போறதா இருக்கட்டும் ஜடேஜா உள்ள வரும்போது எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகேய அப்படின்னு மாதிரியான சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தல தோனி உள்ள வரும்போது நீங்க பாஸா டீம் போட்டு கேள்வி படிச்சிருப்பீங்க ஸோ நேற்று பேடா ஸ்லியோ படத்திலேருந்து செம்மையான ஒரு ட்ரெயிட்டிங் சாங்காக போயிட்டு இருக்கு இல்லையா சோ விராட் கோலி உள்ள வந்து அந்த ட்ராக்ல போய் நின்னு அந்த கிரீஸ்ல அப்படி காலை பண்ணி பேட்டிங் வைக்கிற வரைக்கும் அந்த சாங் அவ்வளோ பர்ஃபெக்ட் கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஸ்கோர் ரெண்டு ரெண்டுக்கு மூணு விக்கெட் போயிருக்கு அப்பவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒரு சப்போர்ட் அந்த மனுஷனுக்கு சான்ஸே கிடையாது ஜடேஜா தான் சொன்னாங்க சே பார்க்க மாதிரி ஒரு நாலேஜபிள் கடவுட் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ எல்லா பிளேயர்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி தான் இது விராட் கோலிக்கு த்ரூத்து ரெண்டு வரைக்கும் சப்போர்ட் இருந்தாங்க விராட் கோலி கூட கை அசைவில் ஒன்று சொல்லுவார் எனக்கு சப்போர்ட் பண்ணது போதும் பும்ரா பௌலிங் போட்டுருக்காண்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு ஸோ கோலி உள்ள வந்து அவர் ஏன் சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு ஸோ என்ன தான் வந்துட்டு ஒரு லக்கி சான்ஸ் இருந்தாலும் அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் பட் பிடிக்கல நேற்று சூப்பராகவே ஆடி கொடுத்தாருன்னு சொன்னோம் அவரே ரொம்ப அப்செட்டிங்க ஸோ அவுட் ஆகிட்டு போய் நம்ம பெவிலியனில் கொந்துட்டு மண்டையில் அடிச்சுட்டாரு தலை தலையாக அடிச்சுட்டாருன்னு சொன்னோம் ஐயோ இப்படி பண்ணிட்டியாடா கோழி அப்படிங்கிற மாதிரி பிகாஸ் செஞ்சுரி அடிச்சிருக்கணும் அந்த செஞ்சுரி ஒவ்வொரு கவுண்ட்டு ரொம்ப முக்கியம் பிகாஸ் சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரான்னு ஒவ்வொரு ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது முதல் போட்டியிலே அடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் பரவாயில்ல விடுங்க எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மோர் தன் சென்ச்சுரி அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நாக்கு அப்படிங்கிறத ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு இதை தாண்டி எல்லாம் முடிச்சு அப்படியே கையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்தியன் டீமில் பெஸ்ட்டு ஃபீல்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ரவி ஜடேஜா இருக்காரு ஸ்ரேயா செய்யர் இருக்காரு ஸோ அதை தாண்டி கே எல் ராகுல் இருக்காரு இவ்வளோ பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இருந்தாலும் ஸோ என்னைக்குமே பெஸ்ட்டு ஃபீல்டர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மேட்சில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் அதை தாண்டி பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கலக்கன ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொல்லும்போது பார்க்கும்போது வேற யார் ஷேர் செய்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் கலைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நம்ம விராட் கோலி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போ அவருக்கு இருக்கிற என்ஜாய்மெண்ட் இருக்கே செம்ம ஜாலி அப்படியே ஆடிட்டே டான்ஸ் ஆடிட்டே வந்தார் ஸோ அந்த ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொடுத்துட்டு ஒரு கௌரவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம் அதே அவரே நானே போட்டுக்க விரும்பல நீங்கள் போட்டு விடுங்க நீங்கள் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி செய்களை காமிச்சதா இருக்கட்டும் அது போட்டுட்டு இந்த ஒலிம்பிக்லலாம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவாங்க நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ மெடல் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிஸ்கட் மாதிரி தானே அப்படியே வாயில் கடிச்சிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அதே மாதிரி அவர் ஒரு செய்கையில் பண்ண விஷயம் தான் எப்ப சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு ஸ்டில் அந்த ஒரு போர்ஸ் அப்படிங்கிறதே இப்போ பயங்கர வயரலாக போயிட்டு இருக்கேன் ஸோ எவ்வளோ ஒரு ஜாலியான மனுஷன் இந்த மாதிரி டீம்மேட்டுக்குள்ள எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அதை தாண்டி உடச்ச ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ சேல்சிங்கில் அதிகபடியான ரன் அடித்த பட்டியர் வீரரில் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல் இடத்துல இருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கம்மி டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சிங்கே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் வேர்ல்டு கப் பக்கம் ஆடி இருக்காங்க அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஃபோர்த்து வேர்ல்ட் கப் அப்படிங்குறதை நினைக்கிறேன் நாலு வேர்ல்டு கப்ல சோ ஆன எல்லா இதுலையுமே பார்க்கும்போது அதை தாண்டி எல்லா இன்டர்நேஷனலுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வார்ம் அப் மேட்ச் எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது சேசிங்ல அதிகப்படியான ரன்கள் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் எயிட் ரன் நினைக்கிறேன் ஒரு இதை தாண்டியும் இன்னும் அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஏகப்பட்ட ரெக்கார்டு உடைப்பாரு அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆல்மோஸ்ட் முதல் போச்சு நினைக்கும் போது உண்மையாலுமே நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறான் ரோஹித் சர்மா கண் கலங்கிட்டாருங்க வந்து இன்டர்வியூல பேசும்போது கோலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் கோலி ராகுல் செம்ம அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதை தவிர வேறனால என்ன என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் நடந்துடுச்சு என்னன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி வரைக்குமே மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல ஆனால் நேற்று செம்மையாக விளாண்டாங்க அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு பாராட்டு அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா நேற்று கொஞ்சம் ஏமாந்துட்டேன் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொன்னார் பிகாஸ் கேப்டனே நேற்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று அவருக்கு ராசி இல்லாத ஒரு டே அப்படின்னு தான் சொன்னோம் பிகாஸ் ஏன்னா ரெண்டு மூணு கேட்ச் டிராப் அப்படிங்கிறத பண்ணார் ஸோ ரொம்ப கஷ்டமான கேட்ச் ரெண்டு மூணு இருந்தாலும் ஸோ அங்கங்கே ஃபீல்டிங்கில் சில சில சொதப்பல் அதை தாண்டி பேட்டிங்கில் டக் அவுட் அப்படின்னு ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கும் பட் இருந்தாலும் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் தான் ரோஹித் சர்மா பேசலையும் சரி ஓகே பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ வரக்கூடிய மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அப்புறம் ரெண்டு மூணு மேட்ச் கொஞ்சம் ஈஸியான மேட்ச் தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எகைன் மறுபடியும் சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டீம்ஸ் கூட மோத போகிறோம் ஸோ சீக்கிரமாகவே வின் பண்ணி அந்த டாப் ஆஃப் த டேபிள் போய் அந்த செமி ஃபைனல் ஆடி ஃபைனல் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் லக் தான் எப்படியோ செமி ஃபைனல் ஃபைனல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோலியை பற்றி நான் பயங்கரமான கோலி ஃபேன் பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட்டை தடி விடுங்க தொடர்ந்து அப்படியே நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க